திரையரங்க பிரமிப்பில் ஆழ்த்திய வெற்றிமாறனின் புதிய படம் சூர்யா தற்பொழுது வாடிவாசல் படத்திற்கான வேலைகளில் ஈடுபட்டுகிட்டு இருக்காரு. இந்த படமானது CS செல்லப்பா எழுதிய வாடிவாசல் என்கிற தமிழ் புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. அவர் எழுதிய புத்தகத்தின் கதையானது ஜல்லிக்கட்டு காளை அல்லது சண்டையிடும் காளைகளுக்கு மனிதனுக்கும் இடையிலான உறவை அடிப்படையாக கொண்டுள்ளது. வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாக போகும் இந்த படத்தின் டெஸ்ட் ஷூட்டிங் சென்னையில் உள்ள ECR நடைபெற்று இந்த டெஸ்ட் ஷூட்டிங்கில் வெற்றிமாறனும் சூர்யாவும் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு சென்றிருக்காங்க. இதனை அங்கு கூடியிருந்த சூர்யாவின் ரசிகர்கள் மற்றும் பார்வையாளர்களில் யாரோ அந்த நிகழ்வை புகைப்படம் எடுத்து இணையத்தில் பகிர்ந்திருக்காங்க. தற்பொழுது சூர்யா மற்றும் வெற்றிமாறன் படப்பிடிப்பு தளத்தை சோதனை செய்யும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. வாடிவாசல் படத்தின் படப்பிடிப்பு இந்த ஆண்டு ஜூலை தொடங்கப்படும் என்று படக்குழுவினர் கூறியிருந்த நிலையில் படப்பிடிப்பிற்கு ஏற்ற சிறப்பான இடத்தை சென்னையின் புறநகரில் படக்குழுவினர் சோதனை செய்துகிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்தில் சூர்யாவின் தோற்றம் எப்படி இருக்கும் என்பது குறித்த தகவல் விரைவில் வெளியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த படத்திற்கு GV பிரகாஷ் இசையமைக்கிறார். ஏற்கனவே இவர் ஒரு வீடியோவில் வாடிவாசல் படத்தின் இசை மற்றும் பேக்ரவுண்ட் ஆனது மண்வாசம் வீசும் வகையில் பசுமையாகவும் இருக்கும் என்றும் கூறியிருந்தார். சூர்யா பாலா படத்தில் நடித்து முடித்த பிறகு வாடிவாசல் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இருப்பினும் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை. விரைவில் இந்த படம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. விஜய் போனிற்கு காத்திருக்கும் பிரேமம் இயக்குனர் 2013 நேரம் என்ற பைலிங்குவல் படத்தை இயக்கி டைரக்டராக சினிமாவிற்கு அறிமுகமானவர் டைரக்டர் அல்போன்ஸ் புத்திரன். தமிழ் மலையாளம் என இரு மொழிகளில் உருவாக்கப்பட்ட இந்த படம் பெரிய அளவில் பேசப்படவில்லை. 2வது படமாக நிவின் பாலி சாய் பல்லவியை வைத்து பிரேமம் என்ற படத்தை இயக்கியிருந்தார். இந்த படம் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. மலையாளத்தில் சூப்பர் ஹிட் ஆன இந்த படம் பிறகு தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட்டது. அல்போன்ஸ் புத்திரன் தற்போது 2 மலையாள படங்கள் இயக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் பிரேமம் படத்திற்கு பிறகு கவனிக்கப்படும் டைரக்டர் ஆகிவிட்ட அல்போன்ஸ் புத்திரனிடம் மீண்டும் எப்பொழுது தமிழ் படம் இயக்குவீர்கள் என ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சமீபத்தில் ரசிகர் ஒருவர் கோலிவுட் ஸ்டார் விஜயை வைத்து படம் இயக்குவீர்களா என கேட்டார். தனது பேஸ்புக் பக்கத்தில் விஜயின் பீஸ்ட் செகண்ட் சிங்கிள் பாடலான ஜாலி சும்கானா லிரிக்கல் வீடியோ ஷேர் செய்திருந்தார். இதற்கு ரசிகர் ஒருவர் விஜயை வைத்து ரொமான்டிக் படம் ஒன்றை பண்ணுங்க என கேட்டிருந்தார். ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டு வருவதால் இதற்கு சோசியல் மீடியாவிலேயே பதில் கூறியிருக்காரு அல்போன்ஸ் புத்திரன். விஜயை வைத்து ரொமான்டிக் படம் எடுப்பீர்களா என கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அல்போன்ஸ் புத்திரன், பிரேமம் படம் ரிலீஸ் ஆனது தமிழ்நாட்டில் இருந்து எனக்கு வந்த முதல் போன் கால் விஜயிடமிருந்துதான். அவரது மேனேஜரும் தயாரிப்பாளருமான ஜெகதீஷ் என்னை கூப்பிட்டு பேசியிருந்தார். விஜயை பர்சனலாகவும் ஒரு முறை சந்தித்தேன். ஒரு நாள் நிச்சயம் விஜய் கூப்பிடுவார் என்ற நம்பிக்கை உள்ளது. அதற்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன். அப்படி அவர் என்னை கூப்பிடும் நாளில் நிச்சயம் விஜய் சாரை வைத்து இயக்கும் படமும் உறுதியாகும் என நம்பிக்கையுடன் தெரிவித்திருக்காரு. அல்போன்ஸ் புத்திரன் இப்படி சொல்லிவிட்டதால் விஜயும் அல்போன்ஸ் புத்திரனும் ஒரே படத்தில் இணைந்தால் அது எப்படி இருக்கும் என ரசிகர்கள் ஆர்வமாக எதிர்பார்க்க துவங்கியிருக்காங்க. நெல்சன் திலீப் குமார் இயக்கிய பீஸ்ட் படத்தை முடித்துவிட்டு வம்சி பைடிப்பள்ளி இயக்கும் படத்திற்கு தயாராகிட்டு இருக்காரு விஜய். அவரை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ், அட்லி ஆகியோர் விஜயை வைத்து இயக்க காத்துக்கிட்டு இருக்காங்க என தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. விஜயை இயக்க காத்திருக்கும் டைரக்டர்கள் லிஸ்டில் தற்போது அல்போன்ஸ் புத்திரனும் இணைந்திருக்காரு.